நான் உறுதியாக சொல்லுவேன், ஒரு 10 பேர் மட்டும்தான் உரிய நேரத்தில் ஜமாத் மிஸ் பண்ணாமல் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தொழுகையை நமக்கு தந்து யூதர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள், ஏனைய காமுகர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். உங்களிடத்தில் இயல்பாக நான் காமத்தை வைத்து படைத்திருக்கிறேன், அல் கரீசா அல் ஜின்சியா என்பதை படைத்திருக்கிறேன், அதை ஹலாலாக பயன்படுத்துவதற்குரிய பக்குவத்தை உனக்கு தருவது தொழுகையாகும். எனவே அந்த தொழுகையை நீ ஒழுங்காக பேணி தொழு என்று அல்லாஹ் சொல்லுகிற போது, நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நாளைக்கு மௌத்தாகுவேன் என்கிற நிலையில் இருக்கிற முதியவர்களும் தொழுகையுடைய விஷயத்தில் யூதர்களுடைய சதிவலைக்குள் பின்னப்பட்டு விட்டு இங்கே வீடியோவை பார்க்கிற நேரத்தில் அழுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் என்று அவரவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன். இன்றிலிருந்தாவது நான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து ஒருவர் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமையை அவரே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ்வும் பொறுப்பல்ல, உலமாக்களும் பொறுப்பல்ல, சமூகமும் பொறுப்பல்ல, பெற்றோரும் பொறுப்பல்ல. எல்லோருக்கும் புத்தி இருக்கிறது, எல்லோருக்கும் மூளை இருக்கிறது, எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லோரும் மௌத்தை கண்ணால் பார்க்கிறோம், எல்லோரும் மையவாடிகளை பார்க்கிறோம், எல்லோரும் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கிறோம், கபருக்குள்ளே ஜனாசா வைக்கப்பட்ட பிறகு எல்லோரும் மண்ணள்ளி போடுகிறோம். இப்படி பார்த்து கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நிலைமையை தீர்மானிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்போமாக இருந்தால், நம்மை விட கேவலமானவர்களும் நம்மை விட அசிங்கமானவர்களும் நம்மை விட முட்டாள்களும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு அல்லாஹ் சாட்சி, நான் சொன்னதற்கு அல்லாஹ் சாட்சி, நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் சாட்சியாக இருக்கிறான். நாளை கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்கிற போது யாருமே நீங்கள் தப்ப முடியாது, இதற்கு நான் அல்லாஹ்வை பொறுப்பாக்குகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக கவலையோடும் உறுதியோடும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றிலிருந்து இங்கே எல்லோரும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்று எடுங்கள், மற்றவனை பார்க்காதீர்கள், வாப்பாவை பார்க்காதீர்கள், கூட பிறந்தவனை பார்க்காதீர்கள், மகனை பார்க்காதீர்கள், மௌலவியை பார்க்காதீர்கள், நிர்வாகிகளை பார்க்காதீர்கள். நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய காதுகளால் கேளுங்கள். இன்று பலஸ்தீனத்திலே 20 நாட்களுக்குள் 7000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள் இடிபாடுகளுக்கிடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள், டொய்லெட் போவதற்கு பெண்கள் இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் குறைந்தபட்சம் நம்முடைய ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் 5 நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்திலே நான்